இந்த பாட்டு மிஸ் பண்ணனும்ன்றதுக்கு இந்த மாட்டை மேய்ச்சிட்டு வரலாம்லடா. இப்போ நான் இருக்கேன், போவேன். நாளைக்கு நான் ஃபாரின் போனதுக்கப்புறம் நீ தானே பூரா மாட்டையும் பார்த்துக்கணும். இப்போ இருந்தே பழகிக்க. ஓடிப்பா, அங்கே போய் ஒட்டன் தானே மேய்க்க போகிறேன். மனம் துளிர்க்குது முதல் முறையா, மலர் முகிழ்ந்திடும் மரக்கிழையா, நானும் ஆகிறேன் விறு விறுவன தன்னந்தனியா. அவன் நடக்கிற இந்த வழியா, விரல் பிடிச்சிட்டு வழி துணையா, நானும் போகிறேன் கனவென நினைச்சு நானும் கிள்ளி பார்க்கிறேன். நிஜம்னு தெரிஞ்ச பின்ன துள்ளி குதிக்கிறேன், அவ கடவிழியில படக்குன்னு சொக்குறேன். புதிராதொரு பூவா, முடியாதொரு கனவா, பிரியாத உறவாக நீ கூடவா, குளிரடிக்கிற நிலவா, எதுக்கிருக்கிற தொலைவா, கதை பேசி கழிப்போமே தோல் சேரவா. வாக்மேனும் வேணா, ஒலியும் மொழியும் வேணா, அழகாக சிரிப்பாடு அது போதுமே. ஏய் மன்றாஜு, எதுக்குடா பாட்டு நீ பாட்டுனா? இப்படியே நீ பாட்டை கேட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னு அந்த புள்ள ட்ரெயினிங்க முடிச்சு போயிடுவாப்ல. டக்குன்னு சொல்றா. ஏய் இன்னைக்கு சொல்லிடுறேன்டா. கிழிச்ச எனக்கு இப்படி தானே சொல்ற? ஆனா வேடிக்கை தானே பாட்டு வர உனக்கு. என்ன சொல்ல போற? ஒத்து வந்தா சரின்னு சொல்றதா? ஒத்து வந்தா சரின்னு சொல்லுவியா? அப்ப நம்ம லவ் பிரச்சனை இல்ல. ஆனா சீமை தண்ணி எல்லாம் ஒரு ஆளு மாதிரி அவன் கூட வச்சு பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வருது. அந்த கிருத்தியா புள்ள செருப்ப கலட்டி காமிச்சாலும் திருப்பி திருப்பி போய் பேசுறான்ல, உன்னால அப்படி பேச முடியுமா? ஏய் பெண்ண, அந்த புள்ளட்ட போய் பேசணும் அவ்வளவுதானே, இன்னைக்கு பேசிடுறேன்டா. ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சு. என்னமோ பெரிய எவனாட்டம், அந்த சீமை தண்ணியோட தான் சேர்த்து பேசாதன்னு சவடால் பேசினி இல்ல? போ போய் அந்த டீச்சர் பிள்ளை பேசு. பங்கே பங்கே, பள்ளிக்கூடம்டா, அங்க போய் என்னத்தை பேசுறது? அதான் காரணம் இருந்தா பேசலாம். பேசுறதுக்கு காரணம் கிடைக்குதோ இல்லையோடா, பேசாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் கிடைச்சிருதுடா. அண்ணே வா பாப்பா. ஐயோ இவங்க யாரை பாக்குறாங்க? காரணம் கேட்டல கிடைச்சிச்சு பாரு. டீச்சர்
டீச்சர் சொல்லுங்க என்ன. ஹலோ டீச்சர், நீங்க ஸ்கூல்ல கொடுக்கிற முட்டையெல்லாம் இந்தா அந்த ஆளு கிட்ட காசுக்கு வித்துட்டு இருக்காப்ல டீச்சர். டீச்சர் டீச்சர், பாவம் பிள்ளை ஒன்று சொல்லாதீங்க. பாவம் இவன் என்ன பண்ணுவா, நீங்கள் அவங்க ஹெச்எம் டீச்சர்கிட்ட சொல்லி அந்த கடைக்காரன் ஒரு ரெண்டு மிரட்டு மிரட்டி விட சொல்லுங்கள் டீச்சர். அவங்க சொன்னாதான் அந்த ஆள் கேட்பேன். பாப்பா, வாரத்துக்கு ஒரு தடவை தான் முட்டை கொடுக்குறாங்க, அதையும் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி சத்து கிடைக்கும்? எங்க அப்பா ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு டீச்சர், முட்டை சாப்பிட கூடாது டீச்சர். ஓ சரி சரி போங்க. அங்க பாருங்க பாருங்க, புறா போய் டீச்சர், இப்ப ஐயப்ப சீசனே கிடையாது, இதுல உங்க அப்பா மாலை போட்டுட்டாங்க. டீச்சர் நீங்க என்ன காலேஜ் டீச்சர், உங்களை இந்த யூனிஃபார்ம்ல பார்த்ததே இல்லையே. பீஸ் காலேஜ் மேம். பீஸா? போன ட்ரிப் வந்தவங்க வேற கலர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. ஆ, இந்த வாட்டி தான் மாத்துனாங்க. ஓ சரி டீச்சர் சரி டீச்சர், மாத்திட்டாங்க அதான். அம்மா நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க? 4 நாள் இருப்பேங்க. 4 டேஸ். ஓ சரி டீச்சர் சரி டீச்சர். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஃபாரின் போறதுக்காக வீசாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர், வந்தேனே கிளம்பிடுவேன். சரி கிளம்புங்க, எனக்கு டைம் ஆச்சு. சரி டீச்சர் பார்க்கலாம். என்ன அர்த்தம், மொட்டை மதியான ஒரு சின்ன புள்ள முட்டை வைக்கிறத போய் கோல் மூட்டுறியே, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு அர்த்தம். ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கே போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். ஜாலி. ஏய் என்ன பிள்ள, ஏய் என்ன பிள்ள, நேத்து அந்த புள்ளிய படிக்கிறீங்க சரிண்டியா? அவனே அந்த எவ்ரிடி மில்லுக்கு தான் வேலைக்கு போறானா? அவனை விட நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? சீம தண்ணி வேணாம், புளியம்பட்டி தண்ணியே போதும்னு அர்த்தம். ஏது இங்க பாரு சீம தண்ணி, பல ட்ரிப் சொல்லிட்டேன், தாலி கட்டி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம். ஆனந்தி டீச்சர் தங்க முதுக்கு மேல அளவு கதை. பா ஏய் பா ஆனந்தி டீச்சர் வாடா இத புடி. இந்த சீம தண்ணி இருக்கான்ல கிருத்தியா உள்ள கழுத்துல தாலிய கட்டி வந்துச்சு. ஒக்காளி இவங்க எல்லாம் சும்மா கூடாது மாப்பிள, போலீஸ்ல புடிச்சிருக்கணும்டா. சைக்கிள என் கைய பாடுறா, நானே சீம தண்ணி பண்ணத பார்த்த பயத்துல இருக்கேன். இனி இந்த டீச்சர் புள்ளட்ட எப்படா பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க வேற போலீஸ் கீலீஸ்ன்னு பயமுறுத்தாதீங்கடா. ஏண்டா அந்த கிருத்தியா புள்ள வாழ்க்கையே போச்சு, அது உனக்கு பிரச்சனையா தெரியல. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா வீசாவே கிடைக்காது, அதுவும் உனக்கு பிரச்சனையா தெரியல. இப்ப அந்த டீச்சர் புள்ளட்ட போய் லவ்வ சொல்லாதான் உனக்கு பிரச்சனையா தெரியுது.
நீ என்ன பயப்படுற? புளியம்பட்டி தகவல் சொல்ல ஆள் அனுப்பிட்டாங்க, சீமத்தண்ணியை கிருத்தியா விட்டு வர சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே மேட்டர் சக்சஸ். சக்சஸா? எதுக்கு வர சொல்லியிருக்காங்க? சீமந்தண்ணி வீட்டில் பேசி கிருத்தியா அவன் கூட அனுப்பி வைக்கிறேன். எது அந்த நாய் கூட அனுப்பிச்சு வைக்கவா? கிருத்திகா சீமத்தண்ணியை மனுஷனா கூட மதிக்க மாட்டாளேடா, அவன் எப்படி புருஷனா? பாவண்டா அந்த பிள்ளை. பாவம் தான், என்ன பண்ண, தாலியை கட்டிவிட்டியா? தாலி கட்டிட்டா போதுமா? அப்ப பிடிக்காத பிள்ளைக்கு தாலி கட்டி ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படித்தானே? டேய் இதெல்லாம் தப்புடா. இப்போ நாங்கள் மட்டும் என்ன சரின்னு சொன்னோம், கிருத்தியா வீட்லேயே சீமத்தண்ணி ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் நம்ம பேச என்ன பிரயோஜனம்? அதுக்காக இதெல்லாம் சரியாயிருமா? மயிறு என்னமோ நான் பண்ண மாதிரி ஏன்ட்டு கேட்குறேன். சார்ட்ட கேளு. டேய் ஏன்ட்ட ஏன் கேட்கணும்? நீங்க தானப்பா செஞ்சீங்க, ஓன்ட்ட கேட்காம பண்றாச்சு பரட்ட. ஏண்டா சைக்கிள்லாம் பிடிக்கிற, பந்த பிடிக்க மாட்டியா? சைக்கிள் பெருசு இல்ல, அதான் மாப்பிள்ள ஈஸியா பிடிச்சிட்டான். ஏ சுளியா, சுளிச்சு விட்டுருவேன் பாத்துக்க, போங்கடா. காரராவன் அவன் கிடக்கா, நீ பந்த போடுற. அவுட்டு. அம்மா நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க? நாலு நாள் இருப்பேன். 4 டேஸ். ஓ சரி சரி சரி. இப்போ ஒருவேளை அந்த டீச்சர் புள்ளட்ட போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னு வையன், என்ன சொல்லுவா? பிடிக்கலன்னு சொல்லுவா. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுவா. யோசிச்சுட்டு யோசிச்சு போகிறாடா, கட்டாயமாக பிடிக்கலன்றுவா? அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன? அந்த பிள்ளைய விட்டுடலாம்னா? பேசாமல் சீமத்தண்ணி ஆட்டம், நானும் அந்த டீச்சர் புள்ள கழுத்தில் தாலி கட்டிடவா? எனக்கு ஒன்றும் தப்பாக தெரில, ஏன்னா எப்படியும் அந்த பிள்ளைய லவ் பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தோணலை. அதுக்குள்ளே வீசா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ ஃபாரின் போயிடுவா, அந்த பிள்ளைய அவனையாக கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை போயிடும். ஆனானப்பட்ட சீமத்தண்ணிக்கே பொண்ணு தராங்க, உனக்கு என்ன மாப்பிள்ள? ஃபாரின் போகிற கட்டுறா, பார்த்துக்கலாம். அந்த டீச்சர் புள்ள வழக்கமாக இங்கே தான் நிற்பா, நமக்கும் அவள் பின்னணி நிற்கிறது சௌரியமாக இருக்கும், ஈஸியாக கட்டிக்கலாம். ஒருவேளை அவன் முன்னாடி போய் நின்ட்டான்னு வையே, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது, பிளானை மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் அவளை மாதிரி போய் நிற்கிறேன், தாலியை கட்டு. தாலி கயிறு? எது இல்லை, ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோன்னு தாலி கயிறு கொண்டு வரலடா. இதான் தாலி, நான் தான் அந்த டீச்சர் புள்ள, கட்டா தாலிய. ஏண்டா இந்த ரிஸ்க்கு? அந்த எச்எம் டீச்சர் இருக்கே, அது ஒரு மாதிரி பள்ளியூடத்துக்கு எதிரில் வச்சு பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னு ஐயே போலீஸ் போன போட்டுவா. போலீஸா? இதுதான் சரியான இடம். ஆல்ரெடி ஒருத்தர் சக்சஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். மெண்டலு ஓடனா துரத்துவியா? ஒரே தடவை பண்ணும் இல்ல விட்டுருணும். Once more.
நேரா போறோம், மிஸ் திரும்பி பாக்குறக்குள்ள பட்டாளி தாலி கட்டுறோம்னு ஆண்டவை சொல்றான். அங்க முத்து முடிக்கிறான், கிடைக்கிறான். ஐயோ, மூணு முடிச்சு போடணுமே. ஐயோ மிஸ், பாத்துட்டீங்களா? ஒன்ஸ் மோர் நிப்பாட்ரா பங்கு, என்ன கல்லாட்ட ஆடுற? இப்படி திருப்பிட்டே நடந்தா இப்படிதான் கட்டுறதான். ஒன்ஸ் மோர் மயிறு மோர், இது என்ன சினிமாவா? ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு. டே வன்ராஜு, கல்லாட்ட ஆடாதரா. ஏண்டா உலகத்துல யாராவது இப்படி நடப்பாங்களாடா? இப்படி கழுத்தா மட்டையை திருப்பிட்டே நடந்தா எப்படி தாலி கட்டுறது? ரெண்டு நாளைக்கு முன்னுக்க இங்கனக்குள்ள வச்சு ஒருத்தன் தாலி கட்டிருக்கியான், அதுக்கு நீ தான் பிடிச்சிருந்துருக்க. வன்ராஜு சைக்கிள், அது அந்த பிள்ளைக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த பிள்ளையா இருந்தேன்னா இப்படித்தான் நடப்பேன். அவ எப்படி வந்தாலும் நீ கட்டணும். எங்க கட்டு? சரி போ. என்ன பரட்ட, யாருக்கு தாலி கட்டலாம்னு இருக்க? நல்ல யோசனைப்பா. எனக்கு மட்டும் அப்பவே தோணி இருந்தா நானும் கட்டியிருப்பேன். தெரிஞ்சா நொட்டியிருப்பேன். டேய், என்னடா கரெக்டா சொல்ற? அவன் சும்மா சொல்றான்டா. கட்ட வைக்கல, காரணம் கண்டுபிடிச்சிரு. மயிறு மாதிரி இருக்கு. அறிவிருக்கடா பரட்ட, இப்பயே அவன் தாலி கட்டுவ? நீதானப்பா சொன்ன, நான் எப்படி வேணாலும் போவேன், நீதான் திறமைய வந்து கட்டணும்னு. அதான் கட்டினேன். அதுக்காக அந்த பொண்ணு ஒன் வா. பரட்ட, இந்த இடம் வேணாம். ஏன் வேணாங்கற? சுத்தி பாருறா, யாருமே இல்ல. யாரா ஊருக்குள்ள பண்ணி தாலி கட்டினது சொல்லுவா? அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, தனியா இருக்கிற இடமா பார்த்து தாலியை கட்டேன்னு வச்சுக்கோ. அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. பார்த்து சொல்ல, ஆள் இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல? ஏ, ஆள் வேணும்னா ஸ்கூல்லே கட்டியிருக்கலாம்ல. ஆள் இருக்கணும், அது நம்ம ஆளுகளா இருக்கணும். அன்னைக்கு சீமத்தை நீ தாலி கட்டும் போது நீ சைக்கிளை தானே பிடிச்சிருந்த? ஆனா உன்னையே பிடிச்சிருந்த மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுக தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி ஆளுக இருக்கிற இடம். சீட் இருக்கு. என்ன பண்றது? பிரேக் போட்டானு. குட் மார்னிங் டீச்சர். சின்ன ஒட்டியான போட்டு விட்டேன். கொஞ்ச
கொஞ்சம் முன்னாடி போங்க. ஆ, படுத்துக்கோ. ரெண்டு வைக்க முடிச்சுடுவில்ல. டீச்சர், டீச்சர், நீங்க கொண்டாடி புது மாப்பிள என்ன கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க? தாலிய கட்டல உடனே சிட்டா பறந்துடணும். நின்னம்னுட்டு வையே பொழந்துருவாங்க. அடிப்பாங்களா? முதல்ல கோவத்துல செம்மையா அடிப்பாங்க, அதுக்கப்புறம் சரி அந்த புள்ள குளத்துல தாலிய வேற கட்டிப்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள கூட. ஆனா நீ யோசிக்காம ஓடிடணும். பங்கே, இன்னும் ஒரே ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாமா? மறுபடியும் மறுபடியும் வந்தோன்னு வச்சுக்க சந்தேகம் ஆயிரும். ஓ, சரி சரி, அதுவும் சரிதான். அப்போ களத்தில் சந்திப்போம். கழுத்தில் சந்திப்போம். மூத்த நேரம் நெருங்கிருச்சு. திருமதி அங்க முத்து. ஐயோ, பங்கு பதட்டமா இருக்கடா. டே, கூட இந்த வன்ராஜ் இருக்கண்டா, என்னடா பதட்டம்? ஏய் பங்கு, பூக்காரக்காக்கு வழி விடுறா. சரி, தாலி இருக்குல்ல. பரட்டை, சரசக்கா, பூக்காரம்மா, லக்குடா உனக்கு. நீ தாலியை மட்டும் கட்டு, மற்றதை இவங்க பார்த்துப்பாங்க. நீ கட்டுற, நான் பூவை எடுத்து தூவுறேன். டேய் சூப்பர்ரா. என்ன கனவா? சீக்கிரம் போய் கட்டுறா, அறுப்பு முடியல, இறங்கிற போறா. சரி, இப்போதைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க. என்ன பங்கு?
சொன்ன புள்ளைக்கு போய் இன்னொரு தாலிய கட்டிக்கு இருக்கா. இந்த கொடுமையை யாரும் கேட்க மாட்டீங்களா? வீட்டுக்கு கூப்பிடுறாங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு கூடி அடி வெளுத்துட்டாங்க மாப்பிள்ள. அவங்க அடிச்சது கூட பரவாயில்லடா. இந்த கிருத்திகா புள்ள நான் காதலிச்ச கிருத்திகா புள்ள ஏறி நெஞ்சிலேயே மிதிச்சா. அவ கூட வாழ்ந்தா அவ அடிக்கிற அடியில அங்கனையே செத்துருவ மாப்பிள. ஏண்டா என் சோக கதைய பேசிக்கிட்டு இருக்க அங்கடா நொட்டிக்கிட்டு இருக்க? இல்ல, கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு தாலி கட்டின உனக்கு இந்த அடின்னா அங்க நம்ம பரட்ட கல்யாணமான பிள்ளைக்கு தாலி கட்டிட்டியான் அவன் நிலைமை.